திருத்தங்கல் நின்ற நாராயண பெருமாள் கோவில். 108 வைணவ திவ்ய தேசங்களில் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் நின்ற நாராயண பெருமாள் கோவில் 100வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. குடவரை கோயிலான இத்தலத்தை திருமங்கையாழ்வார், பூதத்தாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளனர். திருமங்கையாழ்வார் பாசுரம்: பொங்கார் மெல்லிரங் கொங்கை பொன்னே பூப்ப பொறுகையல் கண்ணீர் அரும்ப போந்து நின்று செங்கால மடப்புறவம் பெடைக்கு பேசும் சிறு குரலு குடல் உருகி சிந்தித்து ஆங்கே தன்காலும் தன் குழந்தை நகரும் பாடி தன் கோவலூர் பாடி ஆடி கேட்டு நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன நரையூரும் பாடுவாள் நவில்கின்றாளே. மூலவர் நின்ற நாராயண பெருமாள், வாசுதேவன், திருத்தங்காலப்பன். தாயார் செங்கமல தாயார், கமல மகாலட்சுமி, அன்னநாயகி, ஆனந்த நாயகி, அமிர்த நாயகி. தீர்த்தம்: பாஸ்கர தீர்த்தம், பாபநாச தீர்த்தம், அர்ஜுனா நதி. ஆகமம்: வைகானச ஆகமம். விமானம்: சோமச்சந்திர விமானம். திருப்பார்கடலில் திருமால் சயனித்திருந்தார். அப்போது அவர் அருகில் இருந்த ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி ஆகியோரிடையே தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற பேச்சு எழுந்தது. அப்போது ஸ்ரீதேவியின் தோழிகள் ஸ்ரீதேவி அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி, அவள் பெயரை முன்வைத்தே பெருமாள் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீபதி, ஸ்ரீனிகேதன் என்று அழைக்கப்படுகிறார். இவளையே பெருமாள் தன் மார்பில் தாங்குகிறார். தேவேந்திரன் இவளால் பலம் பெறுகிறார். வேதங்கள் ஸ்ரீதேவியை திருமகள் என்று போற்றுகின்றன என்றனர். உடனே பூமாதேவியின் தோழிகள், இந்த உலகுக்கு ஆதாரமாக விளங்கும் பூமாதேவி மிகவும் சாந்தமானவள், பொறுமையின் சிகரம். பொறுமைசாலிகளை வெல்வது கடினம். இவளை காப்பாற்றவே பெருமாள் வராக அவதாரம் எடுத்தார் என்று கூறினர். நீலாதேவியின் தோழிகள், நீலாதேவி தண்ணீர் தேவதையாக உள்ளார். தண்ணீரை நாரம் என்று கூறுவதுண்டு. இதனால்தான் பெருமாளுக்கு நாராயணன் என்ற பெயர் வந்தது. தண்ணீரை பாழாக்கி அதில் ஆதிசேஷனை மிதக்கச் செய்து தாங்குபவள் நீலாதேவி. அதனால் நீலாதேவியே உயர்ந்தவள் என்கின்றனர். இப்படியே பேச்சு நீண்டு கொண்டிருந்தது. தானே சிறந்தவள் என்பதை நிரூபிக்க ஸ்ரீதேவி வைகுண்டத்தை விட்டு புறப்பட்டு தங்காலமலை பகுதிக்கு வந்து தவம் புரிந்தார். ஸ்ரீதேவியின் தவத்தில் மகிழ்ந்த திருமால் இத்தலத்தில் அவளுக்கு காட்சி கொடுத்து ஸ்ரீதேவியே சிறந்தவள் என்று ஏற்றுக்கொண்டார். இதனால் இத்தலம் திருத்தங்கல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சமயம் ஆலமரத்துக்கும் ஆதிசேஷனுக்கும் இடையே தங்களில் யார் பெரியவர் என்ற விவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பாக அவர்கள் இருவரும் பிரம்மதேவரிடம் முறையிட்டனர். பிரம்மதேவர், எப்போதும் ஆதிசேஷன் மீதுதான் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். உலகம் அழியும் காலத்தில் மட்டுமே ஆளிலை மீது பள்ளி கொள்கிறார் என்றார். வருத்தமடைந்த ஆலமரம் திருமாலை நோக்கி தவம் இருந்தது. திருமால் காட்சி கொடுத்து யாது வரம் வேண்டும் என்று கேட்கிறார். ஆலமரமும், தாங்கள் எப்போதும் நான் உதிர்க்கும் இலை மீது பள்ளி கொண்டு அருள வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவிக்கிறது. அதற்கு பெருமாள், திருமகள் தவம் செய்யும் திருத்தங்களில் நீ மலையாக உருவம் எடுத்து வர வேண்டும். நான் திருமகளை திருமணம் செய்ய வரும் காலத்தில் உன் மீது நின்றும் பள்ளி கொண்டும் அருள் பாலிப்பேன் என்றார். மலை வடிவில் தங்கிய ஆலமரம் தங்கும் ஆலமலை எனப்பட்டது. காலப்போக்கில் தங்காலமலை என்று ஆனது. தாயாருக்கு தினமும் திருமஞ்சனம் நடைபெறும். பெருமாளுக்கு விசேஷ நாட்களில் தைலக்காப்பும் சாத்தப்படுகிறது. சூரியனின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய இத்தலத்தில் கருடாழ்வார் 4 கரங்களுடன் உள்ளார். திருவிழாக்கள்: வைகுண்ட ஏகாதசி உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆனி மாத பிரம்மோற்சவத்தில் 5 நாள் மங்களாசாசனம், கருட சேவை. 9 நாள் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். திருமண தடை உள்ளவர்கள் இத்தலத்தில் வழிபாடு செய்தால் நன்மை உண்டாகும். மேலும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறிவிடுவர் என்பது ஐதீகம். ஓம் நமோ நாராயணாய.